சிம்புவோட நடிப்பில் கடந்த 2004 வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் மன்மதன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏஜே முருகன் இயக்கியிருந்தாரு. படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக ஜோதிகா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜாவோட இசை படத்துக்கு கூடுதல் பலமாக அமைஞ்சது. பெண்களை கொலை செய்கிறவரா இந்த படத்தில் நம்ம எஸ்பிஆர் நெகட்டிவ் கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் 100 நாட்களை கடந்து ஓடி வசூல் சாதனை படைச்ச படமாக சிம்புவுக்கு அமைஞ்சது. ரசிகர்களோட எவர்கிரீன் ஃபேவரட் படங்களில் ஒன்றான மன்மதன் படம் பார்த்தீங்கன்னா 20 வருஷங்களை கடந்து இப்போ தெலுங்கில் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 20 வருஷங்களை கழிச்சு இப்போ இந்த படம் தெலுங்குல மன்மதா அப்படின்ற பெயரில் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இப்போ திரையரங்குகளில் தெலுங்கு ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. திரையரங்கு வாயிலில் மட்டும் இல்லாமல் உள்ளேயும் மன்மதனேன்ற பாடலுக்கு அவங்க ஆட்டம் போட்டதெல்லாம் வேற லெவலுங்க. கடந்த 2004 வருஷமே தெலுங்குலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை சிம்புவுக்கு கொடுத்துச்சு. குறிப்பாக படத்தோட பாடல்கள் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கொண்டாட வச்சுச்சுன்னு தான் சொல்லணும். படத்தில் சிம்புவோட இரட்டை கேரக்டர்கள் மற்றும் அவரோட வில்லத்தனம் சிறப்பாகவே பேசப்பட்டுச்சு. படத்தில் நடித்ததோட மட்டும் இல்லாமல் கதை மற்றும் திரைக்கதையையும் சிம்பு தான் பார்த்துருந்தாரு. இப்போ விஜய், சூர்யா, கார்த்தி உள்ளிட்டவங்கெல்லாம் தெலுங்கில் ஏராளமான ரசிகர்களை பெற்று இருக்க நிலையில் 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஏராளமான தெலுங்கு ரசிகர்களுக்கு சொந்தக்காரராக சிம்பு இருந்திருக்காரு. 20 வருஷங்களுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி இருக்க மன்மதன் படம் இப்போவும் தெலுங்கு ரசிகர்களை கொண்டாட வச்சிட்டு இருக்கிறது சிறப்பாக பார்க்கப்படுது.